ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது எல்லா திங்ஸுமே வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் தூத்துக்குடியில் வாங்கினது தான். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஃபேனு, இது வந்து எங்கள் அகேஸ் குட்டிக்காக வாங்கினது. அவருக்கு வந்து இந்த ஃபேன் மாடல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ். ஸ்ட்ராபெரி மாடலில் வாங்கியிருந்தோம். ஒரு ஆலிவ் ஆயில் வந்து குட்டி பாட்டில் வாங்கியிருந்தேன். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதுக்காக ஒரு குட்டி பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது கேக் டெக்கரேட் பண்ணுறக்காக இது வாங்கியிருந்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சரி யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது கெச்சப் ஊற்றுற பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ். இதில் வந்து நான் குட்டி பாட்டில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்திருந்தேன். மேலே வந்து ஒயிட் கலர் மூடி போட்டு லாக் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது சூடான பாத்திரத்தெல்லாம் வந்து நம்ம வந்து தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சில்கானில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சரி நிறைய வீடியோவில் வந்து யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன், நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கினேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கையில் மாட்டிட்டு சூடான பாத்திரத்தை பிடிச்சி தூக்கையும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது மிஸ்ட் ஹப் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து மிஸ்ட் ஹப் வந்து காலி ஆகிட்டு இதில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன். ரெண்டு பாக்ஸுமே மூடி வந்து நல்லா ஏர்லாக்கு டைட்டாகவும் இருந்துச்சு. நம்ம வந்து எதாவது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து இதை வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பெருசோட இது வந்து 80 ரூபீஸ். இதே கலரில் தான் நான் வந்து சின்னதும் வாங்கினேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்கிறக்காக தான் ஒரே கலரில் எடுத்தோம் அப்படின்னா பாக்கியும் அழகாக இருக்குங்கிறக்காக சின்னதும் ஒரே கலரில் தான் எடுத்திருந்தேன். சின்னதோட ப்ரைஸ் வந்து 40 ரூபீஸ். அடுத்தது வந்து ஹெட் மசாஜர். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டேன், இப்போ இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சென்டட் கேண்டில் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். இது வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ். அடுத்தது இந்த பவுச் எடுத்திருந்தேன். இது வந்து 2 ஜிப் உள்ளது, பாக்கியும் அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபீஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 32 ரூபீஸ். ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 16 ரூபீஸ். அதுக்கப்புறம் ரெண்டு பாத்திரம் ஒன்று போல், ஒன்று வந்து பெருசு இன்னொன்று வந்து குட்டி. அந்த ரெண்டு பாத்திரத்துக்கும் செட் ஆகிற மாதிரி மூடி அதுக்கப்புறம் சாப்பாடு பானை வந்து மூடுறதுக்கு ஒரு மூடி எடுத்துருந்தோம். இவ்வளோதான் பாத்திரம் வந்து எடுத்துருந்தோம். அடுத்தது கேக்குக்கு யூஸ் பண்ணுற மெசரிங் கப் எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, வீடியோக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்கிறக்காக இது ஒன்று ஒரு செட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி பிளேட் எடுத்திருந்தேன். இது வந்து வீடியோக்கு ஏதாவது நம்ம வச்சு காட்ட வந்து அழகாக இருக்குங்கிறக்காக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேக் ட்ரே ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் மாடலில் ஒரு பிளேட் ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 110 ரூபீஸ். இது வந்து கிளாஸ் தான், ரொம்ப வெயிட்டாகவும் இருந்துச்சு, பாக்கியும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு செட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டில் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 32 ரூபீஸ். பிளாக் கலரில் ஒரு மீடியம் சைஸ் பிளேட் ஒன்று எடுத்திருந்தேன். அடுத்தது இந்த மாடலில் பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று எடுத்திருந்தேன். இது ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து 127 ரூபீஸ். அப்புறம்
அப்புறம் வந்து வுட்டன் சாப்பிங் போர்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 110 ருபீஸ். இது எல்லாமே நான் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் தூத்துக்குடியில் தான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.